ஆதரத்தில் இருக்க கலைக்கப்படானக்கு எந்த நிலைமை எனக்கு தான் தெரியும். நம்ம மூலதாரமான விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு நாட்டுக்கு. எல்லாம் வெள்ளாமே அதுக்கு மேல என்ன செஞ்சிருக்குது ரோடு கும்மி சாப்பாடு இருக்குது ரோடு வந்துட்டு நிறைய முதலீடு இருக்காங்க கிட்டத்தட்ட கணக்கு 40 பேரை பிடிச்ச முதலீடு இந்த வயலெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணி நின்று அப்படியே பழுதா போயிட்டு இல்லையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி எல்லாரும் சோமா இருக்கிறீங்களா? நாங்கள் வந்துட்டு நல்ல சோமா இருக்கிறோம். இப்போதான் எங்கள் ஏரியாவில் மழையெல்லாம் விட்டு வெள்ளமெல்லாம் வடிஞ்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய குளங்கள் வந்துட்டு என்ன செஞ்சிருந்துச்சு, நிரம்பி வழிஞ்சிருந்துச்சு, நிறைய குளம் உடஞ்சிருந்துச்சு. அதனால அந்த சைடில் இருக்கிற பெரிய பெரிய மீன் எல்லாம் எங்கட சைடில் என்ன செஞ்சிருக்கோம், எங்கட சைடில் வந்துட்டு ஃபுல்லாக வந்திருக்குது. நிறைய மக்கள் வந்துட்டு நிறைய மீன் பிடிக்காங்களாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்களும் என்ன செய்வோம், அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டு தான் என்னுடைய பயணத்தை என்ன செய்ய போகிறோம், தொடர போகிறோம். நிறைய பெரிய மீன்கள் இருக்காமட்டு சொல்கிறாங்க, தெரியல எந்த அளவுக்கு என்ன இதுக்கு என்ன நிறைய பேர் செல்கிறாங்க போய் பார்த்தாங்க சொல்கிறாங்க. பெரிய 10 கிலோ 20 கிலோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம். அதே மாதிரி மீனவர்களோட என்ன செய்யலாம், கதைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நினைக்கிறேன். எவ்வளோ மாமா, எவ்வளோ மாமா இந்த மீன் எத்தனை கிலோ இருக்கு மாமா? 12-15 கிலோ இருக்கு. இது என்ன பால்கானையா? இது எங்க இருந்து பிடிச்சிருக்கீங்க? இங்கே வீசி பிடிக்கிறது. இது வந்து நம்ம இது சேனநாயக்க சமுத்திரம் திறந்ததால கிடைச்சிருக்கு. வந்த மீன் தான் இது. ஸோ வந்ததால எங்களுக்கு விடது ஒண்ணுமே ஒரு பெரும் செல்வம் இல்ல. மனுஷனுக்கு மனுஷன் சலாம் சொல்லி வணக்கம் குட் மார்னிங் ஆய் போவான் அப்படி பேசணும். இப்ப நாம சலாம் சொல்லி பேசுறோம், அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும். அப்போ கொஞ்சம் கண்ட ஒன்று சொல்கிறான், ஆய்பா முதாளின்னு ஆய்புவா அப்படின்றோம். இப்போ சுபா அப்படின்னா சொல்லப்போ சுபாலு நல்ல காலம். மனுஷனுக்கு மனுஷன் அன்பாக அறிக்க போக்குல நல்ல நல்லது நல்ல விஷயங்கள் பிறக்கும். இது மனுஷனுக்கு மனுஷன் வெறுப்புகளும் வார்த்தைகளும் இந்த உள்ளில்லாத நாக்கில் வார வார்த்தையில தேவையில்லாமல் பேசுறதால மனுஷனுக்கு நலவு கிடைக்காது. சரியா? ஒரு சிலவன் அவன் பேசுகிறவனே அழிஞ்சு போவான். நான் அழிஞ்சு போக மாட்டேன். என்னை வாயை போத்தி கொண்டு நான் பேசாமல் இருந்தால் நான் இருப்பேன் பாட்டுக்கு மௌனமா. மனிதனை மனுஷன் திட்டி பேசுகிறவன் மனுஷனை அழிஞ்சு அவன் தான் அழிஞ்சு போவான். இப்போ நான் அடிக்கிற பந்து எனக்கு தான் வரும் ரிட்டன். ஒரு நபர் பந்து எடுத்து செவத்தில் அடித்தா அந்த பந்து ரிட்டன் எனக்கு தான் அது படும், உங்களுக்கு வராது அது. சரியா? அதே மாதிரி தான் நான் கதைக்கிற வார்த்தையிலும் அது திருப்ப எனக்கு தான் வரும். கொழும்பு மேல் மாகாணம், இருப்பிடம் வந்து ஒளிவில் கிழக்கு மாகாணம், தாய் பூமி மனுஷிய ஊர் இங்க. நாலு புடிய மாதிரி உங்களுடைய நாலு குழந்தை வாழ்க்கை.
கிளீன் சூட் நோ ஜாப் சும்மா அப்படி தான் இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் இப்போ கிழக்கு மாநிலத்தில் இப்போ சீவிக்கிற காரணம் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் நிம்மதியாக அண்டண்டு கிடைச்சதை கொஞ்சம் உப்பேற்றி கொண்டு சந்தோஷமாக அடுத்தவனை வாழ வச்சு கொண்டு. நான் சிறு 6 வயதுல இருந்த வியாபாரி, நாங்கள் பரம்பரை ஏ பிஸ்னஸ் மேன் பரம்பரா அப்படி இழந்தாமல் தான் அப்படிக்கிறான். மினுசுங்க ஜீவாத்கரான் தோணும், மனுஷனை வாழ வைக்கணும், மனுஷனை திட்டப்படாது, மனுஷனை நல்லெண்ணம் வச்சு பார்க்கணும், மனுஷனை நீ ஒன்று சேடி பரவாயில்ல நல்லெண்ணம் வச்சு பார்க்கணும். இவர் சாப்பிட்டா மனுஷன் எப்படி பாவம் கஷ்டப்படுறான், இவன் என்ன நிலைமையில் போகிறான், ஒவ்வொருத்தர் போகிற போக்குகள் என்ன, இன்றைக்கி மனுஷன் இன்றைக்கி அவுத்துட்ட மாடு மாய் அங்கே அடிச்சு பிடிச்சி ஓடுறான் சாப்பாட்டை தேடி, சாப்பாடு இல்லை காசு. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு நகரங்களை விட கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கை வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற அப்படி இருக்குதுன்னு. நகரத்தில் வாழ்கிறத விட ஈஸியாக இருக்குது தான், ஈஸியாக இருந்தாலும் வருமானம் வர்றதுக்கு வழி இல்லை, இங்கே வழி இல்லை, வழி இல்லை. 1000 ரூபா காசு உழைக்கிறது பெரியோர் 10000 ரூபா உழைக்கிற மாதிரி நகரங்களில் பிரச்சனை. கொழும்புல பொழைச்சவன், கொழும்புல ஓடின டிரைவர் அவன் இலங்கையில முழு இடத்துக்கும் ஓடுவான். அதே மாதிரி அர்த்தம் என்னன்னு கேட்டா, இப்ப நாம கொழும்புல ஜீவிச்சவன் இங்க காட்டிலையும் வாழுவோம், மேட்டிலையும் வாழுவோம், நகரத்திலையும் வாழலாம், எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. சரியா, இது இல்லாட்டின்னு ஒரு வழி மூடினான்னு 10 வழி இருக்கு. நீங்க இங்க ஸ்ரீலங்கா ஃபுல்லா இல்ல வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க? இல்ல, வெளிநாடு பிசினஸா போயிட்டு வந்தீங்க 5 தடவை. பிறப்பிடம் இலங்கை தான், இலங்கை மேற்பகுதி கொழும்பு. கொழும்பு, அதனால சரளமா சிங்களம் பேசுறீங்க. வேற பாஷைகள் தெரியுமா? வேற பாஷை எனக்கு தாய்மொழி, எனக்கு சிங்கள மொழியும் தமிழ் மொழியும், தமிழ் மொழியும் இங்கிலீஷ் ஆங்கிலம் நோமலா தான் பேசுவேன். வேற இந்த அரபிக் அப்படி அரபி அல்லாதெல்லாம் அப்படிலாம் தெரியாது. இப்படிதான் இருக்குது பாருங்க. இந்த இடம் வந்துட்டு ஒளிவில் இல்லையா, ஒளிவில் அப்படி என்று சொல்ற கிழக்கு மாநிலத்தில் ஒளிவில் அப்படி என்று சொல்ற இடம். எங்களை இந்த சைட்ல வந்துட்டு இந்த கனையான் மீன் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது. 12 கிலோ இந்த மீன் எல்லாம் வெட்டி விற்கிறேன், சாதாரண நோமலை வெட்டி விற்கிறேன், வெட்ட போட்டு வெட்டி விற்கிறேன், பாடு கூட ஒரு நாள் நெருப்புல போட்டு மிகப்பெரிய ஒரு மீன் இது. எங்கட இந்த ஒளிவில் சைட்ல வந்து இந்த மீன் எல்லாம் பறல, உண்மையாகவே நாங்க இதுக்கு முன்னாடி இந்த மீன் எல்லாம் பறல. இப்போ இந்த வெள்ளம் வந்ததால நிறைய மீன்கள் என்ன செஞ்சிருக்குது, குளத்துல இருந்து வெளியாகி வந்ததால எல்லாருக்கும் சந்தோஷம், மீனவர்களுக்கும் சந்தோஷம், மக்களுக்கும் என்ன சந்தோஷம், இலகுவாக வந்துட்டு ஒரு குறைஞ்ச விலையில் எங்களுக்குரிய உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதால எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது. ஓகே மாமா, நீங்க சந்தோஷமா இருங்க, நாங்களும் என்ன செய்யறோம், போய் வர மக்களுக்கு உங்களோட சேவை தொடரட்டும், மக்களுக்கு நல்ல ஒரு முறையில வியாபாரங்களை செஞ்சு கொடுங்க. மனுஷர் நல்லா வாழணும், யாரா கஷ்டம் இல்லாம கவலை இல்லாம மனுஷர் சந்தோஷமா வாழணும், எம்மதமும் சம்மதம், எல்லாரும் ஒத்துமையா வாழணும், இந்த நாட்டுல எல்லாரும் நல்ல நிம்மதியா வாழணும், கவலை இருக்கப்பட என்று அவன்ட முயற்சி அவன் எடுக்கணும். எடுக்காம வீட்டுல இருந்து சோத்த போட்டு சாப்பாட்டை போட்டு நல்லா கூரையை பிரிச்சு போட மாட்டான், தான் தியாகம் செய்யணும். தியாகம் செய்யாம இது ஒண்ணும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. இடம் வந்துட்டு எங்கட சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அந்த இடத்துல அந்த ஏரியாவில் நிற்கிறோம். இந்த வயலெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணி நின்று அப்படியே பழுதாக போயிட்டு இல்லையா, எல்லா வயலும் பழுதாக போயிட்டு அவங்களால அறுவடை செஞ்சு கொண்டே நாங்கள் போயிட்டு இந்த ஏரியாவெலாம் வந்துட்டு கடும் அதிகாலம் ஆன தண்ணி என்ன செஞ்சுட்டு இருந்தது வந்து தானோ அப்படி வந்து இங்கே சைட்டில் தானே எங்களுக்கு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த சைட்லையும் வந்துட்டு அப்படி போ முன்னு கேடுங்க போய் பார்த்துட்டு அப்படி போ. நிறைய மக்கள் உதவிகளோடையும் வந்துட்டு யூனிவர்சிட்டி கிளியர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இந்த பாலத்தலகன் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த பாலம் ஃபுல்லா நிரம்பி தண்ணி போயிட்டு இருந்துச்சு.
ஸோ இந்த பாலத்தை நீங்கள் அந்த வெள்ளம் போன டைமில் பார்த்தா எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட இந்த பாலத்தில் அதே உயரத்தில் எங்களுக்கு என்ன செஞ்சுருந்துச்சு, வெள்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ மக்கள் நிறைய பேர் வந்துட்டு அவடத்தை மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்வோம், சும்மா அந்த ஏரியாவுக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் பாங்க. அந்த இடத்துக்கு கீழே இறங்கி நாங்கள் நடந்து போகணும். ஸோ இதுக்குள்ளே இறங்கி நடந்து போய் பார்ப்போம் பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம், இறங்கி கீழுக்கு போவோம். கீழுக்கு போய் அங்கே நிறைய பேர் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுகளை போய் பார்ப்போம் பாங்க எந்த அளவுக்கு மீன் படுகுது அப்படின்னு சொல்லி. ஏனென்றா எங்களுக்கு குளத்திலிருந்து வந்து நிறைய கனையான் மீன்கள் வந்து வெளியால் வந்திருக்கும் குளம் நிரம்பினத்தால். ஸோ நிறைய மீன்கள் வந்துட்டு மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அங்கே தோணியில் மீன் வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தோணியிலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க பெரிய பெரிய மீன்கள். அவங்களுக்கு தூக்கி இல்லாத அளவுக்கு வந்துட்டு மீன் கிடைக்கிறோம். பெரிய பெரிய மீன் கொஞ்சம் மோத்த காட்டுங்கம்மா மீன்டா. இப்படி ஆறாயிட்டு இது என்ன மீன், இது செங்கானையான் தானே? செங்கானையான் இது எத்தனை கிலோ இருக்கும் இந்த மீன்? 20 கிலோ. அப்படி இந்த மீன் வந்து நீங்கள சைட்ல பெருசா கிடைக்கிறது இல்லையா எங்களுக்கு? அதாவது இக்னியாக்கல், அதாவது எங்க சேனநாயக்க சமுத்திரத்துல இருந்து வந்த பல குளங்கள் உடைஞ்சானே, வெள்ளம் அடங்காத வெள்ளம், அதாலே எல்லா குளங்களும் உடைஞ்சிருக்கும். அதுல எல்லா குளங்கள்லயும் இருந்த மீன் தான் இந்த ஆத்துல வந்திருக்கு. அதுலயும் இது கிழக்கு மாகாணத்துக்கு பிரதானமான ஒரு கலப்பு. தாய் வடிச்சல் இது, அந்த வடிச்சல்ல இது இப்ப மட்டும் நாங்க செய்யறது, வருஷா வருஷம் ஒவ்வொரு வெள்ளத்திலயும் இப்படி மீன் வந்துகிட்டு இருக்கிறோம். வந்துகிட்டு இருக்கிறோம் நாங்க வீசுறதாம் வழக்கமாக. ஆனா 2-3 வருஷமாக இந்த பெருவெள்ளம் இல்லாதால இந்த மீன் வரத்து இல்லை, இல்லாம போயிட்டு. அதால இந்த வருஷம் மேலதிகமான வெள்ளம், 57-ஆம் ஆண்டு வெள்ளம் என்று சொல்லுவாங்க. மூதாதி காலத்துல இருக்கிறார்கள், நாம் இல்ல அறியாத காலம் அது. அப்படி ஒரு வெள்ளத்தை தாண்டின வெள்ளம் என்று கிடைக்குமா? இல்ல, இந்த சீசன் மட்டும். சீசன் மட்டும் கிடைக்கும் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு சந்தோஷமான நாள் தான். சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஆனா நாம சந்தோஷப்படுறதுக்கு இல்ல, விவசாய மக்கள் மத்த மீன் ஆழ்கடல் மீன் தொழில் என்போல நம்மளை போல இந்த கூலி தொழிலாளிகள் மிச்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது அற்பம் என்றுதான் சொல்லணும். நம்மளோட மூலாதாரமான விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு நாட்டில். விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. அவங்களுக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு இன்றைக்கு 100 கிலோ மீன் கிடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் பண்ணலாம். பட் அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வார், விவசாயம் என்ன செஞ்சிருக்குது, அழிஞ்சிருக்குது. அதனால வந்து அவருக்காக கவலை இல்லையா? எங்களுக்கு வந்துட்டு மீன் கிடைச்சாலும் சந்தோஷம் ஒரு புறம் இருக்கே, ஒரு புறம் எங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டு, விவசாயம் மக்கள் வாழ்வாதாரம் அப்படியே முற்றவாழ்க்கப்பட்டு. ஏதாவது இந்த அரசாங்கம் இந்த விவசாய மக்களுக்கு அந்த ஆழ்கடல் மீனவர்களுக்கு
எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உதவியை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்களும் எதிர்பார்க்கிறோம் வந்துட்டு பாப்போம் எங்க அரசாங்கங்களுக்கு வந்துட்டு நாங்க இதை தெரியப்படுத்துவோம். சரி மாமா, சரி நாங்க வாரம் இங்கால அடுத்த தோணி ஒன்று வந்துருக்குது. இந்த தோணியில் எந்த அளவுக்கு மீன் பட்டிருக்குன்னு தெரியாது. இங்கே வந்துட்டு இல்லை இதற்குள்ள கொஞ்சம் மீன் கிடைக்குது. எது எதுக்குரிய தலைவர் மாமா? அவர் தான் தலைவர். ஆ, தலைவர் உங்களுடைய உட மீனவ சங்கத்துக்குரிய தலைவரா? அனுபவம் கூட உங்களுக்கு தெரியும். இந்த காலங்களில் எப்படி வெள்ளம் வந்துச்சு, எப்படி உங்களோட மக்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்காங்கன்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மீனும் பட்டிருக்குது. இப்போ வியாபாரி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ மீன்களையும் வந்துட்டு கொடுப்பாங்க. சரி, வெயிட் பண்ணிக்கிறது பார்ப்போம், வியாபாரி வரட்டும். இந்த இடம் வந்துட்டு முதலைக்குரிய இடம் தானே இல்லை? முதல்ல ஆறு தான் இது. இதுக்குள்ள வந்துட்டு நிறைய முதல எழுதிருக்காங்க. கிட்டத்தட்ட கணக்கு 40 பேரை பிடிச்ச முதலி. இந்த ஏரியாவில் 40 பேரை பிடிச்சிருக்குதா? சந்து பகுதியில் பிடிச்சது மொயத்தடுத்து இங்கே மாட்டுக்கு புல்லு வெட்ட வந்தங்களா? சொன்னா மீனவர்களுக்கு வந்துட்டு தெளிவா விளங்கி கொண்ட நண்பர்களே, மீனவர்களுக்கு வந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அதனால அவங்க அதுக்கு ஏற்றாப்புல சேஃப்டி பர்பஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்கு செய்வாங்க. நாங்கள் நார்மலான மக்கள் வந்துட்டு மாட்டுக்கு புல்லு அறுக்கிறதுக்கு வார, அதே மாதிரி வயலுக்கு வாராக்கள், சும்மா நார்மலாக மீன் பிடிக்க வாராக்கள் எல்லாம் வந்துட்டு இந்த 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 முக்கியமான இந்த குளத்துக்குள்ள வந்துட்டு இறங்கினாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா களியோ களியோட ஆறு, இந்த களியோட ஆறுக்குள்ள வந்துட்டு இறங்கினாம்ன்றாங்க. என்னென்னு சொன்னால் ஆள் பிடிக்கிற முதலில் மட்டும் கடும் அதிகளவு இருக்குதாம். அதுவும் இல்லாமல் 40 பேரை மட்டும் என்ன செஞ்சுருக்குதான், இந்த ஏரியாவில் பிடிச்சிருக்குதான். ஸோ இது உங்களுக்குரிய இன்ஃபர்மேஷன். நார்மல் நாட்கள் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த கழிவோட பாலத்துக்குள்ள என்ன செய்யாதவங்க இறங்கிறாதவங்க, இக்னியாகரோட கடைசி வலிச்சல் தாய் வடிச்சல் ஊரே சான்று இது இல்லைன்னு சொன்ன. இது செங்கானையம் தான் இல்லாமமா? பொட்டிக்கானையா? எங்களுக்கு சரியா பேர் தெரியுது, எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி. ஓ, ஒரு ஆள் செங்கானையான்றாங்க, ஒரு ஆள் பால் கடையானுங்கிறாங்க. பாட்டம் மீன் எங்க இருந்து வந்து எல்லாம் வெள்ளம் நூறு வரி வெள்ளத்தில் அழிவென்று சொன்னாலும் லாபம் இருக்கு மட்டும். இனி பிரச்சனை இல்லையே, மீனவர்கள் என்றும் அப்படி பணக்காரர்கள் அவியலுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடாது. அவியலுக்குரிய வியாபாரம் நடக்கும் இல்லையா? உங்களுக்கு வந்து சந்தர்ப்பத்தில் அந்த இறைவன் தரக்கூடாது. குளத்தை உடைக்கையும் இல்லை, இப்படி சுரங்கடி செல்லையும் இல்லை, அவங்கள தப்பு. ஒரு கணக்கான டைமில் தண்ணியை கணக்குக்கு வச்சு கூட கணக்கு கணக்கு கூடுறோம் சின்ன வெள்ளாமையிலும். கடைசியில் எங்களுக்கு கடும் பாதிப்பு. இதில் என்ன வரப்போகுது எங்களுக்கு? இப்போ 5 ஏக்கர் பூமி சாண்டு கிடக்கே ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இந்த பொருத்தத்தை செய்கிறவன்ட கணக்கு என்ன, போடியாருக்கு கொடுக்குற கணக்கு என்ன? இந்த லாபம் அவன் அடுத்த முறை செஞ்சு அவனுக்கு கிடப்போம் விளைஞ்சிரும். குழிமண்ட விளக்கம்
அஷ்ரப் நகர் இந்த ஏரியா தான்
எங்களுக்கு அதிக அளவாக வந்து வெள்ளம் வந்த ஏரியா, நிறைய மக்கள் பாதிக்கப்பட்ட ஏரியான்னு சொன்னாங்க. வெள்ளம் வந்த டைமில் எங்களுக்கு இந்த ரோடால் போகிறதுக்கு அலௌட் பண்ணலை. ஆமி போட்டு இவ்வளோ மறித்து வச்சுருந்தாங்க, இங்கே போகவே இல்லாது எங்களுக்கு அதிக அளவாக வெள்ளம் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லி. ஸோ எங்களுக்கு இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எனக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. சரி வாங்க நாங்கள் போய் பார்ப்போம் இந்த பக்கம் எந்த அளவுக்கு அழிவுகள் நடந்திருக்குது, மக்கள் நிலைப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தது தானே எங்களுக்கு வேளாங்க. இந்த இடம் ஃபுல்லாக ரோடெல்லாம் உடஞ்சிருக்குது. இந்த இந்த இடத்துல தானே எங்களுக்கு வந்து தண்ணி வந்தது இல்லையா, நல்லா வெட்ட விழுந்துருக்கு தண்ணி வந்ததோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருக்குது. இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி இந்த அளவுக்கு வந்துட்டு வெட்டே அரிக்கிறதில்ல, ஃபுல்லாக காடு அப்படி செட்டாக பார்த்தா இருக்கும் இந்த இடம். ஆனால் இப்போ வெள்ளம் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக மண்ணுகள் வந்துட்டு கூட்டி வந்து வச்சு நிறைய பார்க்குறதுக்கே கொஞ்சம் பெருசாக எங்களுக்கு வழங்குறாப்பில் இருக்குது. இவ்விடத்துலேயும் நிறைய மீனவர்கள் என்ன செய்கிறாங்க, இவ்விடத்துலேருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இவ்விடத்தில் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கும் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட மீனவர்கள் வந்து அவங்களோட ஏரியாக்குள்ளே மீன் பிடிக்கலாம் அப்படித்தான் எனக்கு தோணுதோ எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டீம் டீமாக நின்று மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்க போவோம். இந்த சைடில் இருக்கிற வெள்ளாமையில் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும், எல்லா வெள்ளாமைக்குலையும் தண்ணி நிற்கிது. அதே மாதிரி எல்லாம் அழிஞ்சு போயிட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்ல ஸ்மெல்லாக இருக்குது, அவிஞ்சு போயிட்டு இல்லையா. இதெல்லாம் மண்ணு மாற்றி எப்படி வந்துருக்கு இதே ரோடுகள் வெள்ளம் வெள்ளாமே தான் மாற்றுது. இங்கே பாருங்க மண் குமிச்சா மாதிரி எல்லாம் வெள்ளாமே, அதுக்கு மேலே என்ன செஞ்சுருக்குது மண் குமிச்சா போட்டுருக்கு. ரோடெல்லாம் ஃபுல்லாக தோண்டி கிடக்குது, இந்த அளவுக்கு வெள்ளம் வந்துருக்குது. சும்மா இது இந்த ரோட்ற மட்டத்துக்கு இருந்த ரோ இது வந்து உண்மையாகவே ரோட்ற மட்டத்துக்கு இருக்கிற ஒரு இடம் இது. இந்த ஏரியாவில் இருக்கிற மண் எல்லாத்தையும் அப்படி அள்ளி அந்த வயலுக்குள்ளே போட்டுருக்குது அப்படின்னு சொல்லி. எப்படி தண்ணி வந்துருக்கு அதனால தான் நீங்களை இங்கே வாரத்துக்கு விடலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற வெள்ளாமையில் அழிஞ்ச மாதிரி ரோடு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக உடஞ்சிருக்குது. இங்கே எங்களால் இந்த இடத்த தாண்டி போகவே இல்லாது இஞ்சி ரோடு வந்துட்டு ஃபுல்லாக உடஞ்சிட்டு. அதே மாதிரி இஞ்சி பாருங்கள் இவ்விடத்தில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் உடஞ்சி கிடக்குது, அதாவது கரண்ட்டு செட்டப்புக்குரிய எலக்ட்ரிக் போஸ்ட் உடஞ்சி கிடக்குது. பெரிய பனைமரம் மண்ணெல்லாம் பனைமரம் உளுந்து கிடக்குது. இந்த ஏரியாவை அப்படியோ இந்த ஏரியாவை தான் தண்ணி உடஞ்சிட்டு போயிருக்குது. எங்களை கொண்டு விடுறதுக்கு ஸோ இந்த ரோட் வந்துட்டு ஃபுல்லாக உடஞ்சதால அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இஞ்சில் வாரது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் நினைக்கிறேன் ஒரு போர்டு ஒன்று இடத்து வச்சுருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க ஏற்றி கொண்டாந்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையாக தான் நாங்கள் பார்த்த வகையில் இப்போ வரங்காலும் வந்த வெள்ளத்துக்கு சிக்கல் அனுபவிச்சுட்டு இருக்கிறது இந்த ஊர் மக்களாக தான் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி எங்களால் தொடர்ச்சி எங்களை போக இயலாது இல்லையா. சரி வாங்க நாங்கள் போவோம். ஆ ஓ ஒன்றும் செய்ய இல்லாது இந்த வயல்காரால நிலைமை தான் அவருக்கு ரெண்டு பிரச்சனை. அவர் பூமியும் அழிஞ்சு போயிட்டு அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக மண்ணு நிரம்பிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த வயல்காராலுக்கு. சரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் நீ போகவே இல்லாமல் போயிட்டு ரோடு வந்துட்டு ஃபுல்லாக என்ன செஞ்சு உடஞ்சிட்டாரு உடஞ்சி கிடக்குது எங்களால் போகவே இல்லாது. ஸோ அதுவும் இல்லாமல் எளிமையாக பசிக்குது நீ ஏழு எங்களுக்கு டயர்ட் அரிக்குதோ டயர்ட் அரிக்குது. நாங்கள் நீ ஒருத்தர் சின்ன ஒரு வயல்காடை ஒன்று இருக்குது அதில் பிளேண்டி ஒன்று குடிச்சு ஒரு பனிஷ் ஒன்று சாப்பிட்டு என்ன செய்ய போகமெண்டு முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன். நான் நிறைய மீனவர்கள் வந்துட்டு மீன் பிடிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும் வந்ததை விட நல்லா தான் எங்களுக்கு இருந்துச்சு தெரியாது. கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே நாங்கள் இன்னொரு வீடியோவில் என்ன செய்யலாம் சந்திக்கலாம். ஓகே பாய்.